வெல்கம் டு தமக்கேட் சொல்யூஷன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க இருக்கிற ஸ்வெப்ட் வால்ஸ் அதுல ஃபிளாஞ்ச் ஆப்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளாஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்த உடனே இது மாதிரி ஃபிளாஞ்ச் டெஃபினேஷன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். இந்த பாக்ஸ்ல இருக்கிற எல்லா ஆப்ஷனும் தான் நீங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது லென்த், ஆங்கிள், அதுக்கப்புறம் ரேடியஸ். இது என்ன ரேடியஸ் அப்படின்னா, டிஃபால்ட் பெண்ட் ரேடியஸ் 4 mm கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த டிஃபால்ட் பெண்ட் ரேடியஸ் 4 mm தான் இங்க இருக்கு. நீங்க இதுல வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ண இந்த வாலா நெட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூஷன், இதெல்லாம் டிஃபால்ட் பெண்ட் ரேடியஸ் 4 mm தான் உங்களுக்கு கிரியேட் ஆயிருந்தது. இங்க இருக்கிற ஃபிளாஞ்ச் டெஃபினேஷன்ல நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ரேடியஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் ஸ்ப்ளைன், அதுக்கப்புறம் ட்ரிம் சப்போர்ட், ஃபிளாஞ்ச் பிளேன், ஸோ இதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஸோ இதுலயே ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ஒன்னு வந்து ரீலிமிடேஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பாத்துருவோம். என்ன எஜ்ல உங்களுக்கு அந்த ஃபிளாஞ்ச் கிரியேட் ஆகணும், அந்த எஜ்ஜை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட் பெண்ட் ரேடியஸ் அதாவது டிஃபால்ட் பெண்ட் ரேடியஸ் 4 mm, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லென்த், ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ இங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹேண்டில், ஸோ என்ன ஆங்கிள் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம்ல இங்க இருக்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வீடியோல ஐ மீன் வால் ஆன் ஹெட்ஜி அப்படின்ற டுட்டோரியல்ல இந்த ஆப்ஷனை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. இது ஒன்றும் இல்ல, ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு நீங்க அது 2 நிமிஷம் ரீட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு ஹைட்டு, அதாவது உங்களுடைய டிஸ்டன்ஸை எதை பேஸ் பண்ணி கன்சிடர் ஆகுது அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற இமேஜை பேஸ் பண்ணி தென் இங்க இருக்கிற ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிள் வந்து இந்த டைரக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. எனக்கு இப்படி ஆப்போசிட்ல வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற ஆப்ஷன்ல ஃபிளிப் டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபிளிப் டைரக்ஷன் வந்து இது பேஸ் பண்ணி தான் உங்களால கொடுக்க முடியும், ஆங்கிள் ஃபிளிப் டைரக்ஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ இங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரேடியஸும் இங்க மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ எவ்வளவு ரேடியஸ் வேணாலும் இங்க மேக்ஸிமம் உங்களால கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி லென்த்தும் நீங்க லென்த் ஆங்கிள் எல்லாமே உங்களால ஈஸியா மாடிஃபை பண்ணிக்க முடியும். பட் இங்க இருக்க வால் ஆன் எட்ஜ் அண்ட் எக்ஸ்ட்ரூஷன்ல வந்து உங்களால லென்த் அண்ட் லென்த் மட்டும் தான் உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் பெண்ட் ரேடியஸ் எப்பயுமே உங்களால சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஆங்கிளும் உங்களால ஈஸியா எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ரிமூவ் அப்படி ரிமூவ் ஆல் இருக்குல்ல, ஸோ ரிமூவ் ஆல் கொடுத்துரு அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த எட்ஜ்ல உங்களுக்கு அந்த பிளான்ஸ் கிரியேட் ஆகணுமோ அந்த எட்ஜ் செலக்ட் பண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, தென் ட்ரிம் சப்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ண அப்படின்னா இப்போ எக்ஸஸா இது மெட்டல் வந்து ரெடி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. பட் என்னுடைய ஆல்ரெடி நான் வால் கிரியேட் பண்ணிருக்கேன்ல, அதுக்குள்ளதான் இங்க இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஈஸியா உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். ட்ரிம் சப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துனா, ஸோ இங்க செக் பண்ணீங்கன்னாவே தெரியும் இந்த ஃபேஸ் கரெக்டா இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த பெண்ட் ரேடியஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஈக்குவலா உங்களால ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரிம் சப்போர்ட் எல்லாமே இந்த எலமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இது ஓகே கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் சப்போர்ட் எலமெண்ட் வந்து உங்களுக்கு ட்ரிம் ஆயிடுச்சு. பிளான்ஸ் பிளேன் அப்படின்னு இருக்குல்ல, நான் சொல்றேன். ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க ஈஸியா உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். இன்வர்ஸ் மெட்டீரியல் சைட் அப்படின்ற ஆப்ஷனையும் உங்களால கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கனாவே தெரியும் ஈஸியா உங்களால அந்த சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த பிளேனை செலக்ட் பண்றேன், பிளேன் ரெஃபரன்ஸ் அமௌண்ட்ல பிளேன் நார்மல் டூ ஆங்கிள் ஆர் நார்மல் டூ அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு என்ன ஆக்சிஸ் பொறுத்து உங்களுக்கு ரெவல்யூஷன் ஆகணுமோ அந்த ஆக்சிஸ் ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஆங்கிள் கொடுங்க, பிளேன் ஆக்சிஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இஸ் அட் ஆக்சிஸ் ஐ திங்க். ஓகே, ஸோ பிளேன் ஆக்சிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இசட் இருக்கு இங்க. ஓகே, இசட் ஆக்சிஸ்ல எவ்வளவு ஆங்கிள் வேணுமோ அதை இங்க என்டர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ இங்க ஈஸியா கொடுத்துக்க முடியும். ஸோ ஓகே, ஒரு சம் வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளேனை வந்து இந்த பாயிண்ட்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். நான் இங்கே ஆரிஜினை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத இப்போ பாருங்க. ரேடியஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், அதே மாதிரி ஆங்கிளும் 90 எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன். தென் இப்போ பிளான்ஸ் பிளேன் இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்ட உடனே ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி அதாவது பிளேன் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்டுருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னாவே என்ன ஆங்கிளுக்கு நீங்கள் அந்த பிளேனை கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஆங்கிளுக்கு மெட்டல் வந்து, ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரூஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இங்கே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ட்ரிம் ஆகிடும். ஜஸ்ட் நான் ப்ரிவியூ காட்டுறேன், அதாவது ஓகே கொடுத்து காட்டுறேன். ஸோ என்னோட பிளேன் இப்போ எந்த ஃபேஸிங்ல அந்த ஆங்கிள் இருக்கோ அந்த ஃபேஸிங் ஆங்கிள்லயே எனக்கு இங்க இருக்கிற ஃபிளாஞ்ச் வந்து கிரியேட் ஆயிருக்கு. டபுள் டைம் கிளிக் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் மெட்டீரியல் கொடுக்குறேன்.
பிளெயின் பிளெயின் வந்து இப்போ அவுட்டர்ல இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த உடனே எனக்கு இன்னர்ல போயிடுச்சு பாருங்க. ஓகே, அதாவது இங்க இருக்கிற அந்த மெட்டலோட ஃபர்ஸ்ட் ஃபேஸிங் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஈக்குவல் பேரலா இருக்கும். அகைன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இங்க இருக்குல்ல, இப்போ வெளியே அவுட்டர்ல இருக்குல்ல அந்த ஃபேஸ்க்கு இந்த பிளேன் வந்து பேரலா இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் சைட். ஓகே, ஸோ இந்த பிளேனை வந்து நீங்க இந்த ஏஜ்லயும் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான்ஸ் பிளேனை கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற ஆங்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கே ஃபேக்டர். ஸோ அஸ் யூஷுவல் எப்பயுமே 0.5 தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கே ஃபேக்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி எது வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களால. ஸோ இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அது என்ன அப்படின்னா ரீலிமிட்டட். அப்படின்னா அதாவது நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆங்கிளை ஈஸியா செட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நான் எட்ஜை செலக்ட் பண்ண உடனே ஃபுல் எட்ஜுமே எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. எனக்கு ஸ்பெசிஃபையா ரெண்டு எட்ஜு மட்டும் தான் கிரியேட் ஆகணும் அப்படின்னா அப் டு பிளேன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேன் இதை கொடுத்துக்கிறேன், செகண்ட் சர்ஃபேஸ் வந்து இதை தந்துக்கலாம். ஸோ ஆஃப் பிளேன் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, ஆஃப் ஃபேஸிங் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேனை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு இது மாதிரி பிளான்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் செட் தந்துக்கிறேன். ஸோ அகைன் உங்களுக்கு சொல்றேன், ரெண்டு பிளேன் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆஃப்செட். ஓகே, அகைன் பிளேன் சம் டிஸ்டன்ஸ் சென்டர்லயே வச்சுக்கிறேன் இதை. ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பிளான்ஸ் இப்போ எந்த ஏஜ்ல உங்களுக்கு கிரியேட் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்க. இதுல நான் என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ரீலிமிட்டட் அப்படின்ற ஆப்ஷன் தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு ரெண்டு லிமிட் ஒன் லிமிட் டூ அப்படின்னு காட்டிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரிமைனிங் இருக்க ஆப்ஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். லிமிட் ஒன் அப்படின்றது என்னன்னா எந்த பிளேன் வரைக்கும் உங்களுக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்றத ஈஸியா உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். சர்ஃபேஸ் ஆர் பிளேன் எது ஒன்றாவது செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேனை செலக்ட் பண்றேன். இது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த லிமிட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். தென் லிமிட் டூ, ஸோ இதை கொடுத்துக்கலாம் அது இதையும் கொடுத்துக்க முடியும் உங்களால, இல்லை இந்த ஃபேஸையும் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்டாக காட்டிடுறேன். இங்கே பாருங்க இன்பிட்வீன் கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்புள்ள தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்க்ளூஷனே கிரியேட் ஆயிருக்கு, அதாவது பிளான்ஸே கிரியேட் ஆயிருக்கு. சாரி, எக்ஸ்க்ளூஷனில் பிளான்ஸே கிரியேட் ஆயிருக்கு. தென் ப்ரிவியூ பார்ப்போம். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுலேயே பிளான்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பிளான்ஸ் பிளேன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற பிளேனை வந்து நம்ம ஆங்கிள் பிளேனாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.